इमान् वेङ्कटनाथार्यः कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हरि. अस्तु गुरुपरम्पराये नमः. இந்த மூணாவது பாதத்தில் 10 அதிகரணங்கள் இருக்கிறதாகவும் அதில் 7 அதிகரணங்கள் இந்த பாதத்துக்கே சங்கதமாக இருக்கும், மீதி 3 அதிகரணங்கள் பிரசங்காத் வந்தது, அதில் கூட இந்த சாஸ்திரத்துக்கு அது உபயுக்தமாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்க, மீமாம்சகர்கள்லாம் தேவதைகளுக்கெல்லாம் எதுவும் விக்கிரகம் எல்லாம் கிடையாது அப்படி அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணுற, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதுக்கோதான் அப்படி சொன்னோம்னாக்க, அந்த தேவதைகள் கூட உபாசகாள், தேவதைகளும் உபாசகாள்னு சொல்லிட்டோம்னாக்க, அப்போ அந்த தேவதைகளுக்கு உபாசியமாக இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோமோ இல்லையோ, இந்த பிராணாதிகரணம் பிரதர்த்தன வித்தியன்னு சொன்னோம், மாமேவ உபாச அகம் பிரம்மாஸ்மி பிராணோஸ்மி பிரஜாத்மா மாம் உபாச அப்படின்னு அவன் சொன்னான். அந்த மாதிரி நச்சிகேதாக்னியில மிருத்யு யமனானவன் நச்சிகேதத்துக்கு உபதேசம் பண்றான். இப்ப இதெல்லாம் பார்த்தோம்னாக்க உபநிஷத்துல கஷ்டமா தெரியறது, தேவதைகள் எல்லாம் கூட உபாசிக்கிறா. இந்த பரபிரம்ம உபாசனை வரைக்கே அதை அவ பண்றான்னு சொன்னதுனாலேயே பரமாத்மா ரொம்ப உத்கிருஷ்டனாக இருக்கான், மீதி எல்லாரும் அவனுக்கு கீழே தான் இருக்கா அப்படின்னு போன ஸ்லோகத்துல நாலு சங்கதியை சாட்சி 7 அதிகரணங்கள் முக்கியமாக இருக்கும், மீதி 3 அதிகரணங்கள் பிரசங்கமா, அதாவது ஏதோ ஒரு சம்பந்தத்தை விட்டு வந்தா கூட அவைகளும் கூட இந்த சாஸ்திரத்துக்கு தேவையானது. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஐக்கிய சாஸ்திரம் சொல்லிருக்கோம், பூர்ணிமாம்ச உத்தரநீமாம்ச ரெண்டும் ஒண்ணுதான். அதனால அந்த பூர்ணிமாம்சர சொல்லப்பட்ட கர்மாக்கள் இருக்கே, அந்த கர்மாக்களை அவன் ஒத்துண்டான் மீமாம்சகன், ஆனால் அதுல இருக்கக்கூடிய உபாசகனை ஒத்துக்கல, உபாசியத்தை ஒத்துக்கல, உபாசகனையும் ஒத்துக்கல, உபாசகனான இந்திராஜி தேவதைகளும் ஒத்துக்கல பூர்ணிமாம்சகன், அது மாதிரி உபாசியமான பரபிரம்மத்தையும் ஒத்துக்கல, ஆராதனத்தை ஒத்துண்டான், ஆனால் ஆராதகனையும் ஆராத்தியமான தேவதையையும் ஒத்துக்கலவே. அது ரெண்டுத்துக்கும் முடிச்சு போட்டு ஆராதகனும் உண்டு, ஆராத்தியனும் உண்டு, ஆராதனமும் உண்டு, ஆராதகன் ஆராதனம் ஆராத்தியன் இது மூணும் உண்டு அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த சாஸ்திரமானது பிரவர்த்தித்தது. அதனால இந்த மூணு தேவதாதிகரணமோ அது மாதிரி மத்வதிகரணமோ அது மாதிரி அபசூத்திராதிகரணமோ இந்த அதிகரணங்கள்லாம் இங்க விசாரம் பண்ணப்பட்டதுனால எந்த தோஷமும் இல்லை, நமக்கு அனுகூலமே அப்படின்றது இந்த முதல் ஸ்லோகத்துல சாதிச்சு முடிச்சார். இப்போ அதையே வேற மாதிரி திருடப்படுத்துற ரெண்டாவது ஸ்லோகத்துல இங்க 10 அதிகரணங்கள் இருக்கு, 10 அதிகரணங்கள் இருக்கோயோ இதுல 7 தான் சாக்ஷா சங்கதம் அதை சொல்லிட்டேன், மீதி 3 சாக்ஷா சங்கதம் இல்லை, இது வந்து பிரசங்கா சங்கதம் சொல்லிட்டார். ஆனா இந்த 7 அதிகரணங்களுடைய சுரூபம் என்ன, இந்த 7 அதிகரணங்களால சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேள்வி வருது. அது ஏற்கனவே முதல் அத்தியாய முதல் பாதத்துல இந்திர பிராணாதிகரணம் இருக்கு, பிரதர்த்தன வித்யை, அதுல மாம் உபாச அப்படின்னா மாம் அப்படின்னா என்னைன்னு அர்த்தம், என்னைன்னா என்ன அர்த்தம், இந்திரன் சொல்லச்சு எனக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பரமாத்மாவையும் அர்த்தம் பண்ணிக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரியாக அந்தரியாமதிகரணம் சொன்னோம், அந்தரியாமதிகரணத்துல ஏகத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா, இவனையே உங்களுக்கு அந்தர்யாமியாக இருக்கான் ஆத்மாவாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி வைஸ்வானராதிகரணம் வந்தது, இதுல எல்லாம் என்ன சொன்னோம், திரைலோக்கிய சரீரத்துவம் பரமாத்மாவை கொண்டு மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன், இப்படி எல்லாம் சர்வ ஆத்மத்துவம் சர்வ ஆதாரத்துவம் இது ரெண்டும் சொல்லப்பட்டதா இருக்கு. இப்படி சர்வாதாரத்துவம் என்ன, அதே மாதிரி சர்வ ஆத்மத்துவம் என்ன, சர்வ ஈசத்துவம் என்ன, எல்லாம் இந்த ரெண்டு பாதத்தினும் சொல்லிட்டோம். அதை சொன்னதெல்லாம் உபபாதனம் பண்ணிட்டே போகணும் இல்லையோ, அந்த உபபாதனம் பண்றதுக்கோசரம் இந்த 7 அதிகரணங்கள் இருக்கு. எப்படி இது மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னாக்கா, இந்த விஷய வாக்கியங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் விஷய வாக்கியம் எடுத்துக்கிறோம், அத்வைதிகளாகட்டும் நம்ம சிஷ்டாத்வைதிகளாகட்டும் எல்லாருமே. இப்போ 7 அதிகரணங்கள் சொன்ன முடியும், முதல் 6 அதிகரணம் ஒரு மாதிரி,
கடைசி அதிகரணம் 10வது அதிகரணம் அது ஒரு மாதிரி. இந்த 7 ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டு இருக்கு. நடுவில் இருக்கிற 3 தான் தேவதாதிகரணமோ மத்ததிகரணமோ அபசூத்ராதிகரணமோ, அந்த 3 மாத்திரம் வேற மாதிரி அதிகார விஷயமா வந்துருக்கு. அப்படி வர சமயத்துல இந்த முதல் 6 அதிகரணம் இருக்கு இல்லையா, அதுல என்ன சொல்றதுன்னாக்கா சர்வ ஆதாரத்துவம் சொல்லப்பட்டது. அத 6வது அதிகரணம் சர்வ ஈசித்திருத்தம் சொல்லப்பட்டது, சர்வேஸ்வரத்துவம். முதல் 5 அதிகரணங்கள்னால சர்வாதாரத்துவமும், அந்த சர்வாதாரத்தை எப்படி வரும் அப்படின்னாக்கா சங்கல்பத்தினாலதான் வரும். அந்த சங்கல்பம் ஈசனா இருந்தால்தான் சங்கல்பமா இருக்க முடியும். ஈஸ்வரன் சர்வேஸ்வரன், ஈஸ்வரன் சாதாரண ஈஸ்வரன் இல்ல, சர்வகாலத்திலையும் ஈஸ்வரனாக இருக்க வேண்டியவன். அப்படி இருந்தால்தான் அவனால பண்ண முடியும். அத அந்த சர்வேஸ்வரத்துன்றது இங்க 6வது அதிகரணத்துல சொல்லப்பட்டது. அதனுடைய உபபாதனம் கடைசி அதிகரணமான 10வது அதிகரணம், அதுதான் சாட்சா சங்கதமான 7வது அதிகரணம். 6, 3, 1 6, 3, 9, 1 10 அதிகரணங்கள். இந்த 10 அதிகரணங்கள்ல முதல் 6 அதிகரணமும் கடைசி அதிகரணமும் தான் சாட்சா சங்கதங்கள். அதுல முதல் 5ல சர்வாதாரன் சர்வ ஆத்மா, 6வது அதிகரணத்துல சர்வேஸ்வரத்துவம். இந்த சர்வேஸ்வரத்துவமானது கடைசி அதிகரணத்துல உபாதனம் பண்ணப்படுறது, விளக்கப்படுறது. ஏன் அப்படின்னு இப்போ இதை ஒன்னொன்னு பாருங்கோ, இந்த சர்வாதாரத்துவமாக இருக்கிறதோ சர்வ ஆத்மத்துவம் வர்றதோ அல்லது சர்வேஸ்வரத்துவம் வர்றதோ, இது 3 ஒண்ணுக்கு அப்படி பிணைஞ்சிருக்கு, சுசங்கதம் அனுசியூதமா இருக்குது, சம்பந்தப்பட்டிருக்கு. அதை விவரிக்கணும். இந்த மாதிரி வந்து திராட்சா பாகமாக, திராட்சா பாகம்னு என்ன அர்த்தம், வாயில போட்டோம்னாலே கரைஞ்சி உள்ள போயிடுறது இல்லையா, அந்த மாதிரி ரசித்து நம்ம சிரமப்பட்டே சாப்பிட வேண்டாம். அந்த மாதிரியாக சுவாமி தேசிகநாதர் மட்டும்தான் கிருந்தங்கள் அனுகிரகிக்க முடியும். எவ்வளவு அழகா பிரிச்சு காமிக்கிறார் சுவாமி. இப்படி இந்த அழகான உபபாதன பிரக்கிரியை 7 அதிகரணங்களும் ஒரே விஷயத்தை சொல்ல வந்தது. ஒரே விஷயத்தை எப்படி வந்தது அப்படின்னாக்க சர்வாதாரத்துவம் சர்வாத்மத்துவம் அது மாதிரி சர்வேஸ்வரத்துவம், இந்த 3மே இந்த 7 அதிகரணங்களால அழகாக அப்படியே தொடர் மாதிரி ஒரு சங்கதமாகவே தொடர்புடையவர்களாகவே சொல்லப்பட்டிருக்கு சுவாமினால. சூத்திரகாரராகட்டும் எம்பெருமானாராகட்டும் அது மாதிரி ஆச்சாரியார் சுவாமி தேசிமுகனாகட்டும். இப்ப இது எப்படி சொல்றது அப்படின்னாக்கா முதல் அதிகரணம் திவ்வாத்திய அதிகரணம் சொல்றோம். திவ்வாத்திய அதிகரணம்னாக்க திவ்லோகம் பூலோகம் அந்தரிக்ஷலோகம் இவைகள்லாம், இந்த இவைகள்லாம் அங்க என்ன கேள்வி வருது தெரியுமா, கேள்வி எதில் இந்த மேல் லோகம் திவ்லோகம் அந்தரிக்ஷலோகம் அந்த மாதிரி பூலோகம் இவைகள்லாம் எதுல பிணைக்கப்பட்டிருக்கு, எதுல கோர்க்கப்பட்டிருக்கு, எதுல சேர்க்கப்பட்டிருக்கு, அதான் என்ன அர்த்தம் ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, ஜோஸ்த சந்திராக்க நக்ஷத்திரம் கம்பிஷோ பூர்மஹோததி வாசுதேவஸ்ய வீரியேன விதிர்தானி மகாத்மனா. ஜௌ திலோகம் சொர்க்கலோகம் மேல்லோகம், ச சந்திராக்க நக்ஷத்திரம் சந்திரன் என்ன சூரியன் என்ன நக்ஷத்திரங்கள் என்ன திக்குகள் என்ன பூமி என்ன கம் அப்படின்னா ஆகாசம் என்ன மகோதரி சமுத்திரம் என்ன, இவைகள் அனைத்துமே எம்பெருமானுடைய வாசுதேவன் இருக்கானே அவனுடைய சங்கல்பத்தினால, அவன் சங்கல்பத்தினால சர்வேஸ்வரனா மாறினான், அப்படி சர்வேஸ்வரனா மாறினதுனால சர்வாத்மாவா மாறினான், சர்வாத்மாவா மாறினதுனால சர்வ ஆதாரணா ஆயிட்டானே, எதுல இவைகள்லாம் பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டு சமேவ ஆத்மானம் ஜானத அந்யாவாச்சோ விமுஞ்சத, அவன உண்டியே ஆத்மாவா பாருங்கோ தெரிஞ்சுக்கோங்கோ, மீதி எல்லாத்தையும் விட்டுடுங்கோ, அந்யாவாச்சா விமுஞ்சத வேற வாக்குகள்லாம் இருக்கு அவைகள்லாம் விட்டுடுங்கோ, அதெல்லாம் தேவையில்லை, பரமாத்மாவே சர்வ ஆத்மாவா இருக்கான், ஏன்னா எல்லாம் அவங்கெல்லாம் பிணைஞ்சிருக்கு. இது முதல் அதிகரணத்திய சுரூபம், முதல் அதிகரணத்தினுடைய சுரூபம் இதுதான். என்னென்ன அந்த திலோகம் முதலானவைகள்லாம் யாருகிட்ட கோர்க்கப்பட்டிருக்கு சேர்க்கப்பட்டிருக்குன்னு கேள்வி கேட்டான், அதுக்கு பதில்
இந்த பரமாத்மா கிட்ட தான் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த ஆத்மாவையே எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்கோ, மீதி வாக்கள்லாம் உற்றுடுங்கோ அப்படின்னு சொல்லிருக்கு. இதுதான் பிரதானம், இதுதான் சர்வாத்மத்தம், இதுதான் சர்வ ஆதாரத்தம். அதாவது பரமாத்மா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அது இந்த அதிகரணத்துல சொல்லப்பட்டது. இரண்டாவது அதிகரணம் பூமாதிகரணம். பூமாதிகரணம் அப்படின்னாக்கா பூமான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வைப்புல்யம், விபுலம், யாபிச்சு இருக்கிறவன் அர்த்தம். ஆனந்த சத்தம் சொன்ன பாருங்க, தேசதா காலதா வசுதா பரிச்சேதராஹித்யம். ஒரு தேசத்திலே இந்த பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு காலத்துல இந்த பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு வஸ்து பிரம்மம் இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படி மூணும் இருக்கிறதுக்கே பூமா வைப்புல்யம் அப்படியே வியாபிச்சு இருக்கக்கூடியது, வியாபிச்சு இருக்கக்கூடியது பூமா. அதே வியாபியமா ரொம்ப குறுகி இருக்கிறதுன்றத அல்பம். பூமான்னு சொன்னா வியாபிச்சு இருக்கிறது, அதுக்கு பிரதியோகி எதிர்த்தட்டில் இருக்கிறது அல்பம். இந்த லோகம் எல்லாம் அல்பமா போயிடுது, ரொம்ப சிறியதா இருக்கு. சர்வேஸ்வரனோ அப்ப வியாபியா இருந்துட்டு இருக்கான். அதனால இதுவே பகுதி. ஆக இந்த பூமான்னு சொல்லிச்சு, கடைசியில அது வந்து தஸ்மின் பிரதிஷ்டிதா அப்படின்னுட்டு அந்த விஷய வாக்கியம் வரைச்சுன்னா அழகா வரும். அடுத்த அதிகாரம் சேவிக்கிச்சு. இப்ப இந்த இந்த விஷயத்தை ஒண்டி புரிஞ்சுதான் போறோம். எதில் இவன் பிரதிஷ்டிதமாக இருக்கிறான் அப்படின்ன, ஸ்வே மஹிம்னி, தன்னுடைய மகிமையிலே இவன் பிரதிஷ்டிதமா இருக்கான். அனன்யாதாரத்தமா இன்னொருத்தனுடைய இதுல நம்மெல்லாம் எப்படி இருக்கோம், சில பேர் தன் தகப்பனார் விட்டு சொல்லிப்பா, தன் தாத்தா விட்டு சொல்லிப்பா, தன்னுடைய எஜமானனை விட்டு தன்னை சொல்லிப்பா. அதனாலதான் நான் இருக்கேன், இங்க தகப்பனார் இல்லைன்னா எனக்கு என்ன தெரியும், எங்க ஆச்சாரியன்னு சில பேர் சொல்லிப்பா. இங்க அப்படி இல்லை, பரமாத்மா உண்டி தன்னுடைய நிழலையே தான் இருக்கான், தனக்கு தானே தான் அவன் இது ஆதாரம், இன்னொருத்தர் அவனுக்கு ஆதாரம் இல்லை. என்ன அவனை சாசனம் பண்றதுக்கு யார் இருக்கா, அசமஸ்தாபி அதிகஸ்து திருஷ்யதை, சே மகிம்னே பிரதிஷ்டா மகிம்னி, தன்னுடைய மகிமையில, தன்னுடைய மகிமை அப்படின்னா தன் பெருமைதான், அவனுடைய மகிமை தான் அவனுக்கு ஆதாரமே. அப்ப என்ன அர்த்தம், வேற யாருடைய ஆதாரமும் வேண்டியதில்லை, நமக்கு அப்படி இல்லை, பெருமாளுக்கு அதீனமாக தான் நாம போகணும். நாம நினைச்சுட்டு இருக்கோம் சுதந்திர ஆத்ம பிரம்மெல்லாம் நமக்கு இருக்கு, ஏன்னா யார் கஷ்டப்படுத்துதான் பிரம்மா நினைச்சுக்கிறோம், அந்த மாதிரி இல்லை. இங்க எல்லாம் பரமாத்மாவுக்கு அதீனமாக தான் நாம் இருக்கணும். பரமாத்மா மட்டும் தன்னுடைய மகிமையிலேயே அவன் எழுந்துள்ள இருக்கிறான், அவன் யாருடைய அதீனமாகவும் இல்லை அவன். அதனால அனன்ய ஆதாரத்தம், இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருடைய ஆதாரத்துல இவன் தொங்கல பகவான், எப்பொழுதுமே தன்னுடைய ஆதாரத்திலேயே எழுந்துள்ள இருக்கிறவன் இந்த பகவான். சேமஹிம்னி பிரதிஷ்டிதா, இது இந்த மாதிரி பூமாதிகரணத்துல ஆதார அனன்யாதாரத்தம் சொல்லப்பட்டது. இப்ப ஒவ்வொன்னா பாருங்க, முதல்ல என்ன சொன்னோம், திலோகம் முதலானவைகள்லாம் பகவான் கிட்டேயே கோர்க்கப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த அதிகரணம் பூமாதிகரணம், அதுல அவன் எதுல பிரதிஷ்டிதமா இருக்கான், தன்னுடைய மகிமையில பிரதிஷ்டிதமா இருக்கான். முதல்ல சொன்னது அவங்கிட்ட இவைகள்லாம் பிரதிஷ்டிதம், இப்ப சொல்லப்படுறதோ இவங்கிட்டதான் இவன் தன்னுடைய மகிமையில பிரதிஷ்டிதமா இருக்கான்னுட்டு. இவன் யாருக்கும் அதீனம் இல்லை, மீதி எல்லாம் இவனுக்கு அதீனமா இருக்கு. அவன் ஆதாரம், இவைகள் எல்லாம் ஆதேயம். அவனுக்கு ஆதாரம் மாத்திரம் அவனுடைய மகிமையே, அவனுடைய திருக்கல்யாண குணங்கள், அவனுடைய சுரூபம். சுவாமி தேசிகன் பிரதிதந்திர அதிகாரத்துல சாய்க்கிறார், நாம வந்து இப்ப பரமாத்மா அதீனோட எப்படி தெரிஞ்சுக்கலாம், பரமாத்மாவுக்கே நம்ம சரீரமா இருக்கோம், பரமாத்மாவுக்கு ஆதேயம், பரமாத்மாவுக்கு நியாமியம், பரமாத்மாவுக்கு சேஷம், இதான் சரீர லட்சணம். அப்போ எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சுவாமி சாய்க்கிறாருங்க, ரொம்ப சுலபமா சொல்றாரு. அதாவது நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், முழிச்சுட்டு இருக்கிற காலத்துல நாம நடந்து போறோம், நிக்கிறோம், உட்காந்துக்கிறோம், எல்லாம் பண்றோம், காரியங்கள் எல்லாம் பண்றோம். அந்த சமயத்துல நம்முடைய சங்கல்பத்துக்கு ஒண்ணுதான் நம்ம காலத்தை நிக்கிறது, கால் நிக்கிறது, கை வேலை செய்யறது. இப்போ நான் என்னுடைய சங்கல்பத்தினால என் உடம்ப நிக்க வைக்கிறேன்னாக்க அது கூட பரமாத்மாவுடைய சங்கல்பம் தான்.
அது எப்படி தெரிஞ்சுக்கலான்னாக்கா, ஒருத்தன் தூங்குறான், ஒருத்தன் தூங்குற சமயத்துல அவன் எழுப்பி உட்காந்து இருக்க பார்க்கிறோம், திருப்பி சுருண்டு விழுந்துடுறான். அந்த சமயத்துல எப்படி, பகவானுடைய சங்கல்பத்தினாலதான் அவன் இருக்கான். அவன் இருக்கிறதே, அவன் இருக்கிறதே, இவன் தூங்குறேரா அல்லது திருநாள் அலங்கரிச்சுட்டேரான்னு கேட்பாளும். அவளுடைய அந்த ஸ்திதி கார்டன் இதுல இருக்கச்சு, இவர் தூங்குறேரா என்ன அதுன்னு தெரியலையே, விபரீதமா அப்படின்னு கேள்வி கேட்பாளாம். அதுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னாக்க, பகவானுடைய சங்கல்பத்தினாலேயே அவன் சுரூபம் ஆதாரமா இருக்குது, நம்ம சுரூபமும் அவனுக்கு ஆதாயமா இருக்கு. அதுல தெரிந்து கொள்வது அப்படிங்கிற சுசுத்தியாதி அவஸ்தைகளிலே கண்டுகொள்வது, அங்க வாக்கியம் இருக்கு. எல்லாம் வாக்கியம் இருக்குன்னு சொல்லிடுவேன், ஒன்று ரெண்டு பதங்கள் மாறி இருக்கலாம், ஏன்னா எல்லாம் நம்ம மனப்பாடமாவா இருக்கு நமக்கு. ஏன்னா இன்னைக்கு படிச்சது இன்னைக்கே மறந்துடுறது, எப்பயோ காலக்ஷேபம் பண்ணது, அந்த ஞாபகம் அறுவரையா இருக்கு. அதனால இந்த மாதிரியாக ஸ்வேமஹிம்னி பிரதிஷ்டிதக அப்படின்னு சொல்லப்பட்டது. ரெண்டாச்சு. மூணாவது அக்ஷராதிகரணம். ஏன்னா இவர் சாய்க்கிறார் சுவாமி, முதல்ல இந்த ஆறு அதிகரணங்கள் ஏழு அதிகரணங்கள் எப்படின்னு, அதனால சொல்ல வேண்டியதா இருக்கு. அக்ஷராதிகரணத்துல கார்கின்ற ஒரு பொம்பளை யாஜ்ஞவல்கரை கேட்கிறார், யாஜ்ஞவல்கரை கேட்கிறார், இந்த லோகம் என்ன, அந்த லோகம் என்ன, இவைகள்லாம் குறுக்கும் நெடுக்குமாக, குறுக்கும் ஓதஸ்ட புரோதஸ்டன் இருக்கு, குறுக்கும் ஓதஸ்டன்னா குறுக்கு வாட்டில், நம்ம துணியை நெய்யறாள் ஒழியும், வீவர்ஸ் எல்லாம் நெசவாளர்லாம் நெசவாளர்கள்லாம் துணியை வந்து அவெல்லாம் இது பண்றாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, குறுக்கு வாட்டிலையும் நடுக்கு வாட்டிலையும் நீல வாட்டிலையும் அவ நெய்யராவா, அதனாலதான் நமக்கு வேஷ்டி அற்புதமா நம்மளால உடுத்திக்க முடியுது. அழகான போறத வேஷ்டி இவைகள்லாம் குறுக்கு வாட்டிலையும் நெருக்கு வாட்டத்துலையும் குறுக்கையும் நடுக்கு பண்ணவே தான் நம்மளால உடுத்திக்க முடியுது. அழகா இப்படி இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி இருக்கவே தான் வேஷ்டி கிழியாம அழகா நம்ம வேஷ்டியோ புடவைகளோ அழகா அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரியாக இந்த பிரபஞ்சம் அனைத்தும் எதில் குறுக்கு வாட்டிலையும் நடுக்க நீல வாட்டிலையும் கோர்க்கப்பட்டிருக்கு பிணைக்கப்பட்டிருக்குன்னு கேள்வி கேட்கிறார். அப்போ ஆகாசி திகோவாச்ச அப்படிங்கிற பரமாகாசமான பரமாத்மா, அந்த பரமாத்மாவிட்டதான் இவைகள்லாம் குறுக்கு வாட்டத்திலும் நடுக்கு வாட்டத்திலும் பிணைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இவைகள்லாம் ஒழுங்கா இருக்கு இந்த பிரபஞ்சமே, இல்லாத போனா அவைகள்லாம் விழுந்துடும். அவனுடைய ஆதாரம்னு அர்த்தம், அவன் ஆதாரமா இருக்கான், அவனுடைய ஆதாரத்தும் தான் இவைகளுக்கெல்லாம் காப்பு. பகவானுடைய சாநித்தியம் தான் நமக்கு ரக்ஷன் சொல்ற மொழியோ, அந்த மாதிரி பகவானுடைய ஆதாரத்தை வரைக்கே அதுதான் நமக்கு ரக்ஷையா இருக்கு. இல்ல என்ன, எதுவுமே நிற்காது. அத சொல்றது இங்க இப்படி மூணாவது கிரந்தத்தில் சொல்லப்பட்டது இதுதான். இந்த அனைத்து லோகங்களும் பகவான் கிட்ட அவ்வளவு குறுக்குவாட்டி நெடுக்குவாடி அழகா பிடிக்கப்பட்டிருக்கிறதுனால அவன் ஆதாரமா இருக்கான். அப்ப கேள்வி கேட்டுடலாம், இது என்னது, முதல் அதிகரணம் ரெண்டாவது அதிகரணம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு, அப்ப ஒரு அதிகரணமே போர்மைன்னு கேள்வி வந்துடலாம். அப்படி இல்லை, இந்த விஷய வாக்கியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, ஒவ்வொரு விஷய வாக்கியமும் ஒவ்வொரு உபநிடத்துல இருக்கு. இப்ப முதல்ல சொன்னது முதல் அதிகரணம், அந்த திலோகம் இவைகள்லாம் அந்த விஷயம் முண்டகோபனிஷத்து. ரெண்டாவது அதிகரணம் பூமா அதிகரணம் சாந்தோக்கிய உபநிஷத்து. இந்த மூணாவது அக்ஷராதிகரணம் பிரகதாரண்ய உபநிஷத்து. நாலாவது அதிகரணம் ஈஷ்வதி கர்ம உபதேசாதிகரணம். அந்த அதிகரணத்துல சொல்லச்ச அதுல வந்து பிரஸ்னோபனிஷத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம எந்த எந்த வாக்கியங்கள்லாம் சந்தேகம் வர்றதோ அந்தந்த வாக்கியங்களை இங்க எடுத்துன்னு விசாரம் பண்றது, அதனால இந்த சந்தேகமே வரக்கூடாது. அதாவது ஒரே வாக்கியத்தினாலேயே போருமே, ஒரே அதிகரணத்துல போருமே அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, ஒவ்வொரு அதிகரணத்தினாலையும் ஒரு திருக்கல்யாண குணம் தெரிவிக்கப்படுறது. இப்படி ஒவ்வொரு திருக்கல்யாண குணம் நீங்க சொல்லப்படுறதுனால இந்த ஒவ்வொரு அதிகரணங்கள்லையும் ஒவ்வொரு விஷய வாக்கியம் ஒவ்வொரு உபரணத்தில் இருக்கக்கூடிய விஷய வாக்கியத்தை எடுத்துட்டு விசாரம் பண்ற. அப்படி விசாரம் பண்ணினோம்னாக்கா நமக்கு அதுல தெரியறது ஒரு திருக்கல்யாண குணம். ஆக அதெல்லாம் பிரித்து சொல்ல போற சுவாமி. அந்த கடைசியில ஒவ்வொரு அதிகரணத்தில் இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள்லாம் ஒவ்வொன்னத்தையா விளக்கிய அருள்வர் சுவாமி. முதல் அதிகரணத்தினால என்ன கல்யாண குணம் இப்படிலாம் சாய்ப்பார், அதை சேவிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக
இந்த மூணாவது இனத்தினால சொல்லப்பட்டது குறுக்கு வாழ்க்கையும் நடுக்கு வாழ்க்கையும் பிணைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னதுனால சர்வாதாரத்துவம் தெரிவிக்கப்படுறது. அதே மாதிரி நாலாவது அதிகரணம் ஈஸ்வரி கர்ம உபதேசாதிகரணம், ஈஸ்வரி கர்ம நியாயம் சொல்லும். அந்த அதிகரணத்துல முதல்ல இந்த பூமி, இரண்டாவது அந்தரிக்ஷம், மூணாவது பிரம்மலோகம், இது வரிசையா போறது. அதாவது பிரணவத்தை வச்சு உபாசனம் பண்ணணும். பிரணவம் ஒரு மாத்திரையினால பிரணவோபாசனம், ரெண்டு மாத்திரையினால பிரணவோபாசனம், மூணு மாத்திரையினால பிரணவோபாசனம். மூன்று மாத்திரை உள்ளிட வாங்கிங்கிற பெரிய அழ்வார் மூணு மாத்திரைய ஓன்னு மூணு மாத்திரையில அதை வந்து அனுசந்திக்கணும். அப்படி ஓங்கார பிரணவ வித்தியன்னு பேர் இருக்கு. அந்த பிரணவ வித்தியை மொத்தம் அனுசரிச்சான்னாக்கா அவன் பிரம்மலோகத்துக்கு போய், பிரம்மலோகம்னா இங்க வந்து பரமாத்மாவை சிவகுண்ட லோகம்னு அர்த்தம், அந்த பரமோகத்துல போய் நிற்கிறது. அந்த வாக்கியம் எத்தக்கவையோ வேதயந்தே அப்படின்னு இருக்கு. கவி சப்தத்துக்கு ரிஷிகள்னு அர்த்தம், கிராந்த தரிசனம் சூரியர்கள் நித்த சூரியர்கள்னு அர்த்தம். அவன் எல்லாம் என்ன பண்றான்னா தெரிஞ்சுக்கிறா, அனைத்தையும் தெரிஞ்சுக்கிறா, எப்பொழுதும் பார்க்கிறான்னு அர்த்தம். பத்திஷ்ணோ பரமம்பதகம் சதா பசியந்தி சூரையா சொல்ல முடியும், அந்த வாக்கியத்துக்கு சமான வாக்கியம் அது. அப்ப என்னாச்சு, அந்த ஸ்ரீவைகுண்டம் அவனுடைய இருப்பிடம், அதுக்கும் ஆதாரமா இருக்கானா அவன், இது உத்தமன் சுவாமி சேர்க்கிறார். அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் நம் எம்பெருமான். அதனால இந்த நாலாவது அதிகரணம் ஈக்ஷதி உண்மை உபதேச அதிகரணத்துல இந்த விஷயம் அழகாக சொல்லப்பட்டதா இருந்தது. அஞ்சாவது அதிகரணம் தஹராதிகரணம் பேர். இந்த தஹராதிகரணத்துல பகவான் நம்முடைய ஹதய குகையில வெட்டிருக்கான். தஸ்மின்ஸ்வரம் விபாப்பம் பரவேஸ்மூதம் யத் புண்டரீகம் புறமத்யசத்யஸ்தம் தத்ராபி தஹ்ரம் ககனம் விசோகஹ தஸ்மின் யதந்தஸ்தபாசிதவ்யம் அப்படிங்கிற வாக்கியம். தஹ்ரம் விபாப்மம், தஹ்ரம் தஹராகாசம், விபாப்மம் பாப சம்பந்தமே இல்லாதது. அது மட்டுமா, இந்த நவத்வாரத்தோடு கூடின இந்த தேகமா இருக்கு, நவத்வாரே புரே தேகே அப்படின்னு கீதையில வருது. அந்த தேகம் இது பிரம்மபுரம் பேர் இருக்கு. அதுல மத்தியில் இருக்கக்கூடியது ஹதயம். அந்த ஹதய குகையில பரவேஸ்வரபூதம், பரவேஸ்வரபூதம் பரன் பரமாத்மா, அவனுக்கு வேஷ்ம இருப்பிடம். பரவேஸ்வரபூதம் எத் புண்டரீகம், ஹிருதய புண்டரீகம் ஹிருதய தாமரை, அதுக்குள்ள அவன் எழுந்துள்ள இருக்கான். தத்ராபி தஹ்ரம் ககனம் விசோகா தஹராகாசன் பேர். தஹராகாசன் பரமாத்மான் பேரு, தஹரன்னா சிறியதுன்னு அர்த்தம், சிறிய ரூபத்தை உடையவன். முதல்ல சொன்னது தஹரன்றது ஹிருதய புண்டரீகத்துக்கு சிறியதா இருக்குதுன்னு. இங்க இது சொன்ன தத்ராபி தஹ்ரம் அப்படின்னு சொன்னதுனால இந்த தஹர ஆகாசம் அர்த்தம். ககனம், ககனம்னாக்க ஆகாசம். தத்ராபி தஹ்ரம் ககனம் விசோகஹ தஸ்மின் யதந்த, அதுக்குள்ள இருக்கக்கூடியது உபாசிதவியம் கல்யாண குணங்கள். இப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த வாக்கியத்தை எடுக்கலாம்னு வர்ணிக்கணும் அப்படின்னாக்கா இதுதான் புரிஞ்சுக்கணும். இந்த தேகம், இந்த தேகத்துக்கு ஆதாரமாக ஜீவன் இருக்கான், அந்த ஜீவனுக்குள்ள இவன் பரமாத்மா இருக்கான், அந்த பரமாத்மாக்குள்ள கல்யாண குணங்கள் இருக்கு. எத்தனை ஆதாரங்கள், ஒண்ணுக்கு ஆதாரமா போறது. கடைசியில பரமாத்மா ஒரு பக்கம் அவனுடைய கல்யாண குணங்களுக்கு அவன் ஆதாரமா இருக்கான், இன்னொரு பக்கம் இந்த ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கான், இன்னொன்று ஜீவத்வாரா இந்த சரீரத்துக்கு ஆதாரமா இருக்கான். அப்படிப்பட்டவன் எப்படி எல்லா லோகத்தையும் உடையவனவன். யாவான் வா யமாகாசா தாவானிஷா அந்தரசதையே அப்படின்னுட்டு தார வித்ய சொல்றது. இது சாந்தோக்கிய மண்டலத்தில் வருது. யாவான்வாயம் லோகத்துல எப்பேற்பட்ட ஆகாசம் பார்க்கணும், பிரம்மாண்டமா வியாபிச்சிருக்கே அந்த ஆகாசம்தான். அத மாதிரி அர்த்தம், அத மாதிரி உள்ளுக்குள்ள பிரம்மாள் வியாபிச்சிருக்கான். அவன் இத்தினொன்றும் நினைச்சுன்றாதீங்கோ, நமக்கோசம் அனுகிரகிக்கிறானவன். அப்படி ஆதாரமா இருக்கக்கூடியவன் இந்த ரகர வித்தியில சொல்லப்பட்டவன். இது அஞ்சாவது அதிகாரத்தினுடைய சுரூபம். நிறைய சொல்லிட்டு போறேருங்க, அதான் அந்த வித்திய வரைச்சே நம்ம சேவிக்கலாம். அதன் பிறகு பாருங்க ஆறாவது அதிகரணம் பிரமிதாதிகரணம் பேரு. பிரமிதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
சட்டவரனால பெருமான் இருக்கிறது. நேற்று சொன்னோம் பாருங்க, ஹிருத்ய அபேட்சையாது மனுஷியாதிகாரத்வாது, ஹிருதயம் ஹிருதயத்தை அபேட்சிச்சு மனுஷியாதிகாரம். மிருகங்களுக்கெல்லாம் அப்படி இல்லையேன்னா, மிருகங்களை வச்சு இங்க சொல்லல, மனுஷியால வச்சு சொல்லிச்சுன்னு சொல்லணும். அந்த அதிகரணம் பிரமிதாதிகரணம் பேர். அதாவது அங்குஷ்ட பிரமிதனான ஜீவன் அந்த ஹிரதயத்துக்குள்ள இருக்கான், அவன் அணுதான். அணுவா இருந்தாலும் அந்த ஹிரதயத்துக்குள்ள இருக்கிறதுனால அப்படி சொல்லிடுச்சு. அந்த ஹிரதயத்துக்குள்ள பரமாத்மா இருக்கான், அதனால அவனும் அங்குஷ்ட பிரமிதன். இப்படி அங்குஷ்ட பிரமிதனா பரமாத்மா இருக்கான், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஈசானோ பூதபவ்யஸ்ய, ரொம்ப அழகா இருக்கும் அந்த வாக்கியம். இது வந்து சுவாமி தேசிகன் வரதராஜந்தாச ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். அப்பா நீ எங்கெங்கெல்லாம் இருக்கு தெரியுமா? ஔதன்வதே மகதி சத்ம நிபாசமானே ஸ்லாகியே ச திவ்ய சதனே தமச பரஸ்மின் அந்த கலேபரமிதம் சுஷிரம் சுசூக்மம் ஜாதம் கரீஷ கதம் ஆதரணாஸ்பதம் தே. இவரு நீ வந்து ஔதன்வதே க்ஷீரசாகரத்தில் சயனிச்சுட்டு இருக்க, மகதி சத்மனி பாசமானே ரொம்ப பிரகாசிச்சுட்டு இருக்கிறது, ஆதித்ய மண்டலத்தில் நீ சயனிச்சுப்ப. அது மட்டுமா, நித்திய விபூதி இருக்கிறதே அப்ராகிருதமான சிவை குண்டம் அங்கே இழந்து இருக்கிற ஸ்லாகியேச்ச திவ்ய சதனே தமச பரஸ்மின், தமசெல்லாம் இருக்கே இதெல்லாம் பிராகிருத மண்டலம், அந்த பிரகிருதியெல்லாம் தாண்டி தமசெல்லாம் தாண்டி நீ வந்து சிவை குண்டத்தில் இழந்துட்டு இருக்க. அப்படிப்பட்டவன் இந்த உடம்பு அந்த கலேவரமிதம், இந்த கலேவரத்தினுடைய அந்தம் ஒரு சரீரம் எப்படிப்பட்டது? அழுக்குடம்பு இது. இந்த உடம்புக்குள்ள ஹயத்துக்குள்ள சுஷிரம் சுசூக்ஷம் நானும் அணுவா இருக்கேன் இந்த உடம்புக்குள்ள, இதுக்குள்ள நீ எப்படி வந்து நிக்கிற? ஜாதம் கரீஷ கதம் ஆதரணாஸ்பதம் தே, இதை கூட நீ ஆதரிச்சு உள்ள வரேன்னாக்கா உன்னுடைய வைபவம் எப்படிப்பட்டது? எவ்வளவு உன்னுடைய சௌசல்யம் சௌலபியம் இருக்கு? பகவானுடைய சௌசல்யம் சௌலபியத்தை இத்தக்கால வர்ணிக்க முடியுமா? இது உபநிஷத் சொல்றது. என்ன தெரியுமா, இவன் வந்து இந்த ஹயத்துக்குள்ள இருக்கான், அதனால அவன் வந்து அருவறுப்பே அடையிறது இல்லையாம். பிரதோன விஜுகுப்சதே விஜுகுப்சா விஜுகுப்சா, விசேஷமான அருவறுப்பா இருக்கும். நமக்கு கெட்ட விஷயங்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசுல அருவறுப்பா இருக்கு. தன்னாவன லோகத்துல கெட்ட வார்த்தைகள் பேசுறா, அந்த வார்த்தைக்கு பேசுறவா இருக்குன்னா அவளை பற்றி விலகி போறோம், அவள்லாம் நமக்கு பிடிக்க மாட்டேன்றது. என்ன நீச்சமா பேசுறாளே அப்படின்னு நினைச்சு விலகி போறோம், ஏன்னா நமக்கு அந்த வார்த்தைகள் பிடிக்கல. அது மாதிரி கெட்ட காரியங்களை பண்ணா நமக்கு பிடிக்க மாட்டேன்றது, அது மாதிரி கெட்ட வாசனைகள் இருந்தா பிடிக்கல. இந்த மாதிரிலாம் எல்லாம் நம்ம அறுவறுப்படையணுமே. நம்மெல்லாம் நம்ம கிட்ட அத்தனை கெடுதல் இருக்கு, எவ்வளவோ கெட்ட குணம் நமக்கு இருக்கு, நமக்கு தெரியாமலே இருக்கு, தெரிஞ்சும் இருக்கு. ஆனாலும் கூட இன்னொருத்தம் பண்ணிச்சா நமக்கு பிடிக்காம விலகி போறோம் இல்லையா? ஆனால் பரமாத்மா சர்வசுத்தமானவன், அப்படிப்பட்டவன் நம்மளெல்லாம் பார்த்துட்டு விலகி போறையே. ஏன்னா ஒரு குழந்தை அது எப்படி இருந்தா என்ன, அந்த குழந்தைய ஒரு தாயார் தள்ளி விட்டுருவாளா? அதுக்கு வர்ற துக்கமும் சுகமும் எல்லாம் தந்துன்னு தான் நினச்சிக்கிறா. தன்னுடைய சுகத்தெல்லாம் தன் குழந்தைய கொடுத்துடுறா, குழந்தையினுடைய துக்கத்தெல்லாம் தாயத்துக்கிறா இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாருனாக்கா, இந்த மாதிரி நிஜமான உடம்பா இருந்தாலும் அழுக்குடம்பா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அவனுடைய சௌசல்யத்தினாலையும் சௌலபியத்தினாலையும் அனுகிரகிக்கணும்ன்ற ஒரு பரத்துவத்தை வச்சுன்னு உள்ள வந்துடுறான். இப்படி உள்ள வந்து எழுந்துள்ளிருக்கானோ இல்லையோ, அதை கொண்டாடுறது அந்த ஸ்ருதி கடோபனிஷத்து. அதோட விஜயகுப்சதே, அவன் அருவறுப்பே அடைய மாட்டான். அப்படியானாக்கா அவனை நினைச்சு நம்ம மோட்சத்தான் அடையணும், அதை விட்டுட்டு நாம எதை எதையோ நினைச்சுக்கிறவே அப்படின்னு ஸ்ருதி நம்மளை பார்த்து பரிதாபப்படுறதும் அனுதாபப்படுறது பரிதாபப்படுறது வாழ்க்கெல்லாம் இப்படி இறங்கி வந்தாலும் பெருமாள் இவன் பண்ண மாட்டேன்றானே, ஏன் இது அப்படின்னு. இப்படி ஈசானோ பூதபவ்யஸ்ய, பூதபவ்யஸ்ய இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எல்லா காலத்திலையும் அவன் எப்படி இருக்கான்னா, ஈசானகா ஈஸ்வரன். அந்த ஈசானகான்றதுக்கு சிவன் அர்த்தம் பண்ணிட்டா வாழ்லா இதராள் இதர மதஸ்தார். ஆனால் அதை ஒத்துக்கல, காரணம் சில இடத்துல ரூடி பங்கம் பண்ணிடணும். ஏற்கனவே சொன்ன எடுகுறு பெயர் சில இடத்துல இருக்கும், சில இதில் காரண பெயர், அந்த காரண பெயர் சம்பவிக்கலன்னு வச்சுக்கோங்கோ எழுதணும். பூதபவ்யஸ்ய எல்லா காலத்திலையும் எல்லா காலத்திலையும் எல்லா வஸ்துக்களுக்கும் ஈஸ்வரனா இருக்கிறவன், சர்வகால சர்வாவஸ்த
சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் பகவான். அனைத்து காலங்களையும் அனைத்து தேசங்களையும் அனைத்து அவஸ்தைகளையும் எப்பொழுதும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன். இப்படி இருந்திருக்கு இருக்கிறதுனால இந்த சர்வேஸ்வரனுக்கு சமமானவன் யாருமே கிடையாது. ஈசானோ பூதபவியஸ்திய அப்படிங்கிறதுங்க, இதுதான் சர்வேஸ்வரத்துவம். அதனால ருத்ரன் கிடையாது அப்படின்னு சித்தாந்தம் நெட்டியல் சூத்திரக்காரர். இப்படி இந்த சர்வேஸ்வரத்துவம் இருக்கொல்லையோ, இந்த சர்வேஸ்வரத்தை உபபாதனம் பண்ணணுமா, அதுக்கோசரம் இது ஆறாவது அதிகரணம் பிரமிதாதிகரணம். அந்த அதிகரணத்துல இந்த பத்தாவது அதிகரணம் அர்த்தாந்தரத்துவாதி விவேசாதிகரணம். அதாவது அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, நாமரூபயோகோ நிர்வகிதா, ஆகாசோகவை நாமரூபயோகோ நிர்வகிதா. இந்த ஆகாசன்ற சப்தத்தினால சொல்லப்படுபவனே நாமரூபயோகோ நிர்வகிதா. நாமம் என்ன, ரூபம் என்ன, நாம என்ன அர்த்தம், தேவதை, மனுஷியன், மிருகம், பட்சி, தாவரம் இப்படின்னு பிரிக்கிறோமோ இது நாமாக்கள். அதே மாதிரி ரூபம் அப்படின்னா அது அதுக்கு ரூபம் கொடுக்கிறானோ இல்லையோ, தேவதை என்ன எப்படி இருப்பான், அது மாதிரி மனுஷன் என்ன எப்படி இருப்பான், மிருகம் என்ன எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் பிரித்து கொடுக்கறதுனால அவைகளுக்கு அது அன்வைக்கும். அதனால இந்த நாமரூப நிர்வகிதா பகவான் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லச்ச மோக்ஷப்பிரதத்துவம் அங்கே உண்டு. மோக்ஷப் நாமானி ரூபானி விசித்திய தீரா அப்படின்னு வாக்கியம் சொல்றது புருடதத்துவம். நாமானி ரூபானி விசித்திய, லோகத்தில் நாமங்களை பண்றான், ரூபங்களை கொடுக்குறான். முதல் ஸ்லோகத்தில் சேவிச்சும் பாருங்கோ, விஸ்வஸ்மின் நாமரூபு விஹிதவதா தேன தேவேன தத்தாம். சுவாமி சாக்கிரத தரா வேண்டும் முதல் ஸ்லோகத்தில். அதனால் நாமரூபங்கள் எல்லாம் அனுகிரகிக்கிறோன் அவனே. நாமரூபங்கள் இந்த பிரபஞ்சத்திலே சம்சாரத்திலே கொடுக்குறவன் மோட்சம் கொடுக்க மாட்டானா, எப்பேற்பட்ட மோட்ச பிரதானவன். அங்க வாக்கியம் இருக்காது, அஸ்வையவ அஸ்வையவ ரோமானி விதூய பாபம் சந்திரியவ ராகோர் முகாத் பிரபுத்திய தூத்வா சரீரம் அகிருதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவானி. அஸ்வையவ ரோமானி விதூத்திய, உதரம் என்ன பண்ணுமா, எழுந்து உடம்பு ஒரு உதர உதரும். உதர உதரத்துனாக்க அது உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்களோ அல்லது ரோமங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மண் அவைகள்னா கீழே மண்ணுன்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா. இன்னும் சில பேர் ரோமங்களே இந்த கேசங்கள்னு அர்த்தம் பண்ணிருக்கா. அவைகள்னா கீழே உதிர்ந்து உந்துரும். அதே மாதிரி ராகு என்ன பண்ணுவான், ராகுனுடைய முகத்திலிருந்து சந்திரன் எப்படி வெளில வந்துருவான், அதாவது சந்திர கிரகணத்துல ராகு ராகு கிரஸ்த சோமபராகம் சொல்ல முடியோ எப்படி வெளில வருவானோ அந்த மாதிரி இங்க வெளில வந்துருவான். அதே மாதிரியாக இவன் என்ன பண்ணுவான்னாக்கா, ஜூத்வா சரீரம் அகிருதம் கிருதாத்மா, கிருதாத்மா உபாசனத்தை ஒட்டிச்சவன். அகிருதம் பண்ணவே முடியாது, எப்பொழுதும் நித்தியமா இருக்கக்கூடிய பிரம்மலோகம் அர்த்தம், ஸ்ரீவைகுண்டம் பிரம்மலோகம் அதே அடைகிறான் முக்தன், சரீரத்தை விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். இப்படி இங்கெல்லாம் மோட்ச பிரதத்துவம் தானே, மோட்சத்தை அடையிறதெல்லாம் சொல்றதுக்கு அதெல்லாம் கொடுக்கறது சித்தோபாயமான பரமாத்மா தானே, அதனால அது இங்க சொல்லப்பட்டதாகிறது. இப்ப பாருங்க அங்க இந்த மோட்ச பிரதத்துவன்றதுதான் சர்வேஸ்வரத்துவத்தினுடைய உபபாதனமும். சர்வேஸ்வரத்துவன்றது அனைத்து பேருக்கும் ஈஸ்வரனா இருக்கிறது. அந்த ஈஸ்வரத்தை என்ன பண்ணணும்னாக்கா நமக்கு மோட்சத்தையும் கொடுத்துடும். மோட்சத்தை கொடுத்துருச்சோம்னாக்கா அதுதான் சர்வேஸ்வரன் அந்திம காஷ்டை. பொதுவாக லோகத்தில் இருக்கவெல்லாம் நம்மளை வந்து ஆள்ற, நாமெல்லாம் நம்மளை சாசனம் பண்ணாக்க அந்த சாசனமானது எப்படி இருக்கு, ஏதோ குறுகிய வட்டத்தில் தான் இருக்கு, அது குறுகிய வட்டத்தில் தான். எனக்கு எட்டா டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் இருப்பேன், அவரால் எவ்வளோ தூரம் என்ன சாதனம்னா அவ்வளோதான் பண்ணுவார். அவரையும் சேர்த்து எங்கள் டீன் பண்ணுவார், எங்கள் நம்மளுக்கையும் சேர்த்து எங்கள் விசி பண்ணுவார், அந்த விசிக்கு கவர்மெண்ட் பண்ணோம். இப்படி தான் போயின்னு இருக்கு லோகத்தில், எதுவும் ஒரு நியத்தி இல்லை. ஆனால் இங்க இருக்கே பரமாத்மா எல்லாம் நியதம், எதுவுமே அநியதம் கிடையாது. நியதமாக நித்தியமாக எப்பொழுதுமே ஆதாரமாயிருப்பான், எப்பொழுதுமே ஆத்மாவாயிருப்பான், எப்பொழுதுமே சர்வ ஈசிதாவா இருப்பான் சர்வேஸ்வரனாக ஈஸ்வரத்தா சாசிதா. ஏன்னா சூதகால சொல்ல போற சாசனாத் சாச்ச பிரசாசனாத் அப்படிங்கிறது பிரசாசனம் பிரகர்ஷன சாசனமும் அவனுடைய நியமனம் இல்லைன்னு எதுவுமே நிற்காது லோகத்தில் அப்படின்றது. ஆக இப்படி இந்த
ஏழு அதிகரணங்கள் பிரதானமானவைகள். இவையெல்லாம் சாட்சா சங்கதங்களாக இருக்கின்றன. இவர்கள் அத்தனையும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றது அப்படின்னாக்க, நமக்கு இந்த பகவானுடைய கல்யாண குணங்களை அழகா கோடிட்டு காமிக்கிறது. அதுலயும் இந்த பாதத்துல ஏழு அதிகரணங்களால சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத அழகா விளக்கி காமிக்கிறது. அப்படி விளக்கி காமிக்கிறதுனால இந்த பாதமானது ரொம்ப வசந்த பாதமா இருக்குது. இதை அப்படியே எடுத்துக்கணும். இந்த மாதிரி இவைகளெல்லாம் ஒண்ணுக்கொன்னு பழஞ்சிருக்கு. தாரகத்துவம் சித்திக்கணும்னு சாசனம் வேணும், சாசனம் சித்திக்கணும்னு சர்வேஸ்வரத்தம் வேணும். எப்படி ஒவ்வொன்றா போகுங்கோ, ஒவ்வொன்றா பார்த்துட்டே போனோம்னாக்கா எல்லாம் சரியா போயிடும். அதனால பரமாத்மாவுடைய சர்வாதார்த்தம் என்ன, சர்வாத்தம் என்ன, சர்வேஸ்வரத்தம் என்ன, சர்வேஸ்வரத்துவம், இவைகள்லாம் இந்த பாதத்தினால சொல்லப்படுறது. இதுதான் தாத்பரியமே அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி வேதிகம் சாய்கிறார். இவ பாருங்க, நியாய சப்தைவ சாட்சாம் பர விஷயதயா சங்கதம் தேத்ர பாதே சர்வாதாரஸ்த ஆத்மா சுவமஹிம நிலையா தத்ர தாத்பரிய பூமி தஸ்தித்யை சாசனாத்யம் கதிதமிகமித சூதம் ஆலோசனீயம் சர்வே சத்வம் ச ஷட்ட பிரமித நயமிதம் பஸ்திம நியாய ரக்ஷ்யம். நியாயாக சப்தைவ, ஏழு அதிகரணங்கள் தான். நியாயம்னா அதிகரணம். இந்த அதிகரணத்தினால சித்தமான விஷயம் என்னதோ அது நியாயம் சொல்றோம். சப்தைவ சாட்சாத் நியாயா, சப்தைவ நியாயாக சாட்சாத். இந்த ஏழு நியாயங்கள் தான் சாட்சாத்து நேராக பர விஷயத்தையா சங்கடந்து, பர விஷயத்தையா பரமாத்ம விஷயமாக சங்கடந்து. மீதி கூட மூணு பரமாத்மா தான், ஆனா கொஞ்சம் பரம்பரையா விட்டுன்னு வரணும். தேவதைகளுக்கு கூட உபாசியம், அதனால தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டு அப்படி சொல்லணும். அது மாதிரி வஸ்வாதிகளுக்கும் உபாசியன், வஸ்வாதிகளும் உபாசகா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி சூத்ராதிகளுக்கெல்லாம் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த மாதிரி அது பரம்பரையாரும் சொல்ல முடியும். ஆனா இது நேருக்கு நேரா சம்பந்தம் இருக்கு. அதனால பர விஷயத்தையா அத்த பாதையே இந்த மூணாவது பாதத்துல சங்கடம் தே பொருந்தி இருக்கு, சேர்ந்திருக்குது அப்படின்ட்டு. சரி, இப்படி இந்த ஏழு அதிகரணம் சொல்லித்தனர் என்ன விஷயம் அப்படின்னா, சர்வாதார சக ஆத்மா, அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் முதல் அதிகரணத்துல சொல்லிடுச்சு. அவன்தான் ஆத்மா, அனைத்து பேருக்கும் ஆத்மா. தமேவ ஆத்மானம் ஜானத்தை அந்யா வாச்சா விமர்சித, அவனவண்டியே தெரிஞ்சுக்கோங்கோ, நீதி எல்லாத்தையும் விட்டுடுங்கோ அப்படின்னு அங்க சொல்றது அது. அதனால இந்த ஆத்மாவா அவன் தான் இருக்கான். தமையை வைக்கும் ஜானத்தை ஆத்மானம் ஏக்கம் ஆத்மானம், அவன்தான் ஆத்மா, ஏகா ஆத்மா, பல ஆத்மாக்கள் கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கெல்லாம் ஆத்மத்தம் உண்டு, அது குறுகிற வட்டத்துல இருக்கு. ஆனா பகவான்றவன் அப்படி இல்லை, அவன் லோகத்தில் இருக்கிற அனைத்துக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன். அதனால சர்வாதார ச ஆத்மா. அது மட்டுமா, ஸ்வமஹிம நிலைய, நிலையம் நித்தியமா அதுல பிரதிஷ்டிதமா இருக்கிறவன் அர்த்தம், நிலைச்சு இருக்கிறவன். ஸ்வமஹிம்னி தன்னுடைய மகிமையிலேயே அவன் நிலைச்சு இருக்கிறவன். அந்த மாதிரி நிலைச்சு இருக்கிறதுனால அவனுக்கு ஏற்றம் அதிகமா வந்துருச்சு. இன்னொருத்தருக்கு அதிகமா இருந்தாக்கா, அதீனமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அவனே இன்னொருத்தங்கிட்ட இருக்கான், அவன்கிட்ட நம்ம போய் என்ன பிரயோஜனம் நமக்கு தோணும்? அப்படி இல்லை, அவன் மகிமையிலே தான் அவன் அதீனமா இருக்கானே தவிர்த்து அவன் இன்னொருத்தருக்கு அதீனமா இல்லை அப்படின்னாக்க அவனை நம்ம அண்டி நம்ம சேவிக்கலாம். அது சொல்லப்படுறது இங்க ஸ்வமஹிம நிலையா சத்த தாத்பரிய பூமி. இந்த ஏழு அதிகரணங்கள்லையும் இதுதான் தாத்பரியமே, தாத்பரிய பூமி. பூமின்னா விஷயம்னு அர்த்தம், அதுதான் சாரமா இருக்கிறது, தாத்பரிய பூமியா இருக்கு அப்படின்னுட்டு ஏழு அதிகரணங்களுடைய விஷயத்தை சொல்லிட்டு பொதுவா என்ன சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டு இப்ப சொன்ன என்னென்ன சொன்னோம், சர்வ ஆதாரத்துவம், ஆத்மத்துவம், ஸ்வமஹிம்னி பிரதிஷ்டிதத்துவம், இந்த மூணு இதை வச்சுட்டு இதெல்லாம் இதெல்லாம் சித்திக்கணும்னு என்ன பண்ணணும்னாக்கா, சித்தியை சாசனாத்தியம் கதிதம்,
இஹ நீதி அதிகரணங்கள்லாம் இந்த பாதத்துல இது சித்திக்கணும். முன்னாடி சொன்னமே சர்வாதாரத்தம் சர்வாத்மத்துவம் சுவமேகம் பிரதிஷ்டிதத்துவம்ன்ட்டு இவைகள்லாம் சித்திக்கணும்ன்றதுக்கோசரம் சாசனாத்தியம் ஏதவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசோ விதர்தோ திஷ்டதா. அங்க வாக்கியம் ஏதவா அக்ஷரஸ்ய பிரசாசனே ஜோஸ்து சந்திராட்சி நட்சத்திரம் அந்த மாதிரி. இப்போ இந்த அக்ஷரம் இருக்கே, ஹே காக்கி தேவியே கேட்டுக்கோ, இந்த அக்ஷரம் இருக்கே, இந்த அக்ஷர வாக்கியமான பரமாத்மா இருக்கானே, அவனுடைய பிரசாசனத்தினாலதான் சூரியனோ சந்திரனோ விசேஷமாக தரிக்கப்பட்டவர்களாக லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஏன் கேழ வேல உருண்டு உணர்ந்துள்ளாம எல்லாம் எல்லாம் பந்து மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு, கோலகம் தானே, விழ வேண்டியதுதானே, ஏன் வேல அப்படின்னு அவனுடைய சங்கல்பத்தினால தரிக்கப்பட்டு இருக்கு. இல்லாத போனாக்கா நிக்கவே நிக்காது, எல்லாம் விழுந்துரும். அதனால தித்தியை சாசனாத்தியம் கச்சிதம் சொல்லப்பட்டது இல்ல இங்கு. அது மட்டும் இல்ல, மிதக சியூதம் ஆலோசனையும் மிதக மிதக சியூதன்னா ஒண்ணுக்கொண்ணு ரொம்ப அப்படி ஒண்ணுக்கொண்ணு ஒன்றி இருக்கு, சம்பந்தப்பட்டிருக்கு. சியூதம் ஒரு எண்ணெய், எண்ணெய் அப்படி கீழே கொட்டினோட எப்படி இருக்கும், அப்படியா வழியும் பாருங்கோ, வழியும் கொஞ்சம் அந்த மாதிரி இது அப்படியே ஒண்ணுக்கொன்னு ஒட்டின் இருக்கு, சியூதமா இருக்கு, அனுசியூதமா இருக்கு, தொடர்பு உள்ளவைகளாக இருக்கின்றது. மித சியூதம் ஆலோசனையும் இவைகள்லாம் தெரிஞ்சுக்கணும், ஆலோசனை பண்ணிக்கணும், நம்ம ஆலோசிச்சு தெரிஞ்சுக்கணும், அன்வேஷணையும் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். இது இப்ப அஞ்சு அதிகரணங்கள் விஷயம் சொல்லியாயிட்டு. ஆறாவது அதிகரணம் சர்வே சத்வஞ்சஷ்ட பிரமித நயமிதம், ஷஷ்டம் ஆறாவது, அது பிரமிதாதிகரணம். பிரமித நயம், நயம்னா நியாயம் அர்த்தம், அதிகரணம் அர்த்தம், பிரமித அதிகரணம். அதுல மிதம், அதுல வந்து ஞானம் தெரிஞ்சுக்கப்பட்டது. ஆறா ஷஷ்டம் ஆறாவது, ஆறாவது என்னதுன்னா பிரமிதாதிகரணம், அது பிரமித நயம். அந்த பிரமிதாதிகரணத்திலிருந்து நாம எதை தெரிஞ்சின்றோமோ அது ஷஷ்ட பிரமித நயமிதம். அது என்ன என்ன தெரிஞ்சின்றோம், சர்வேஸ்வரத்துவம், அதுதான் சர்வேசத்துவம். ஏன்னாக்க ஈசானோ பூதபவ்ய அப்படின்னு சொன்னதுனால எல்லா காலங்கள்லயும் இவன் ஈஸ்வரனா இருக்கான், அதனால சர்வேஸ்வரன் இவன். சர்வேசத்துவம் ஷஷ்ட பிரமித நயமிதம் இது. அதனால இது வந்து எந்த அதிகரணத்தினால சொல்லப்படுறது அப்படின்னாக்க, இது இந்த அதிகரணத்துல சர்வேஸ்வரத்தும் சொல்லப்பட்டுடுத்து. ஆனால் பசிம நியாய லட்சியம், பசிமன்னா கடைசின்னு அர்த்தம், கடைசியா இருக்கிறது, பின்னாடி இருக்கிறதுன்னு அர்த்தம். பசிமன்னா பின்னாடி இருக்கிறது, பிராச்சீன பின்னாடி இருக்கிறது, பச்சிமன்னா பின்னாடி இருக்கிறது. பின்னாடி இருக்கிறது எது, பத்தாவது அதிகரணம் ஆகாஷா அர்த்தாந்தரத்வாதி உபதேசாது, எனக்கு சூத்திரம் அர்த்தாந்தரத்துவ உபதேசாதிகளும் அப்படின்னு. அந்த அதிகரணத்தினால இது ரட்சிதமா இருக்குது. ரட்சிதன்னா என்ன அர்த்தம், அந்திம அதிகரணத்தினால உபபாதிக்கப்படுறது, ஸ்தாபிக்கப்படுறது. எப்படி ஸ்தாபிக்கப்படுறது, முக்த முக்தனுக்கு என்னென்ன வேணுமோ, அதாவது அங்க முக்தாத்மாவா அல்லது பரமாத்மாவான்னு கேள்வி வந்தது. முக்தனுக்கும் இவன் அதிகன், முக்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் அங்க ஸ்தாபிக்கப்படுறது. முக்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் சொல்லிட்டாக்கா முக்தனை காட்டிலும் அதிகமாக தானே இருக்கான் இவன், முக்தனை காட்டிலும் அதிகமா இருக்கிறதுனால இந்த பரமாத்மா முக்தனுக்கும் முக்தியை கொடுக்கக்கூடியவன், மோக்ஷவா இருக்கிறவனுக்கு மோட்சத்தை கொடுத்துருவான். இப்படி மோட்சத்தை கொடுத்துடுறானோ இல்லையோ, அதனால இவன் மோட்சப்பிரதனா ஆகிறான். இப்படி மோட்சப்பிரதனா ஆயிட்டான்னாக்க அதுதான் நமக்கு தேவை. அந்த மோட்சத்தை கொடுக்கறது தான் சர்வ ஈசு திருத்தத்துல முடிகிறது, பரிவசிக்கிறது. அதனால எல்லாத்தையும் அவன் கொடுக்கிறவன், அப்படி கொடுக்கிறவன் மோட்ச சாதாரண பலனையே கொடுக்கிறவன் மோட்சத்தை கொடுக்க மாட்டானா. அபவர்க்க பிரதோஹரி சரீராரோக்கியமர்த்தாம்ச போகாம் செய்வ அனுஷங்கிகான ததாதி தியாயினான் நித்தியம் அபவர்க்க பிரதோகரி. மோட்சம் வேணும்னு ஒருத்தர் கேளுங்க பெருமாள்கிட்ட, கேட்டாக்கா பெருமாள் உங்களுக்கு மோட்சம் தருவான். அந்த மோட்சம் வேணும்னா என்ன பண்ணணும், உபாசனம் பண்ணணும், அதுக்கு நல்ல உடம்பு தருவான். நல்ல உடம்பு வேணும்னா அதுக்கு என்ன வேணும், ஆரோக்கியம் வேணும். ஆரோக்கியம் வேணும்னா அதுக்கு நிறைய போகங்கள், நல்லா சாப்பிடணும், உடம்ப புஷ்டியா வச்சுக்கணும். புஷ்டியா வச்சுட்டாதான் நல்ல ஆகாரத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து எல்லாம் பண்ணுவான். சரீராரோக்கியம் அர்த்தாம்ச போகாம் செய்வ அனுஷங்கிகான ததாதி தியாயினான் நித்தியம். தியாயினா யாரார் தியானம் பண்றவளோ அவளுக்கு எல்லாம் மோட்சமே ஒண்ணுன்றவளுக்கு
இது அத்தனையும் கொடுத்துருவான். அதே நம்ம இது ஒண்டிதான் வேணும்னா அது ஒண்டிதான் கொடுப்பான். மோட்சம் வேணும்னு கேட்டோம்னாக்க மோட்சத்துக்கு அனுபந்தியா இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் அவன் கொடுத்துருவான். இதுதான் சர்வேஸ்வரத்துவம். இந்த சர்வேஸ்வரத்துவமானது ஆறாவது அதிகரணத்துல சொல்லப்பட்டது. அது உபவாதனம் விளக்கப்படுகிறது. அதுக்காக கடைசிய பத்தாவது அதிகரணத்துல இப்படி ஏழு அதிகரணங்கள் சாட்சா சங்கதங்களாக இந்த பாதத்துல ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டது அப்படின்னுட்டு சுவாமி ஜெயசிங்கம் சமைக்கிறார். இப்ப பாருங்க, நியாயா சப்தைவ சாட்சா பர விஷயதையா சங்கடம் தேத்திர பாதே சர்வாதாரஸ்த ஆத்மா ஸ்வமஹிம நிலையாம் தத்ர தாத்பரிய பூமி தசித்யை சாசனாத்யம் கதிதமிகமிதஸ்யூலமாலோசனீயம் சர்வேஷத்வஞ்ச ஷஷ்ட பிரமிதனயமிதம் பஸ்திமன்யாஜரக்ஷ்யம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.